வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த சப்வூஃபர் பாக்ஸ் தான். ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஏற்கனவே நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் டைம் இருந்ததுனால இப்போ இதை அவங்கள்ட்டேருந்து வாங்கி நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்வூஃபர் பாக்ஸு 40 கிலோ வரும். இது வரைக்கும் நம்ம 40 கிலோவுக்கு 12 இன்ச்சுக்கு செய்யலை, அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இதே மாதிரி ஃப்ரண்ட் லுக்கு ஃப்ரண்ட்டில் ஏர் பைப் வந்த சப்வூஃபர் பாக்ஸ் நிறையா மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார பேஸ் வந்து டீப்பாக வரணும், டெப்த் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாக்ஸ்குள்ளேரே நம்ம அதை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபரு 2 JBL ஈக்குவலான ஒரே சப்வூஃபர், அந்த சப்வூஃபரையும் நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த சப்வூஃபர் பாக்ஸு எல்லாமே என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையருக்கு செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவர் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த ஏவி ரிசீவருக்கு சப் ஆம்ப்பு 2 சப்வூஃபர் போடுற மாதிரி, 2 பயணியர் போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது பயணியரில். இது வரைக்கும் தமிழில் இந்த சப்வூஃபர் எனக்கு தெரிஞ்சு யாரும் இதை பற்றி போடவும் இல்லை. நம்ம தான் அதில் ஃபஸ்ட்டுங்கிறதையும் நான் சர்ச் பண்ணி பார்த்த அளவில் நான் அதான் சொல்கிறேன். நம்ம தான் இந்த பயணியர் சப்வூஃபர் இந்த மாடலை தமிழில் போடுற ஃபஸ்ட் ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மேக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெனான் ஏவி ரிசீவருக்கு. இருந்தாலும் நம்ம இதை லோட் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டீப்பாக வரணும் அப்படின்றது நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த பாக்ஸோட செஞ்சிருக்கிற மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டீப் பேஸ் வரணுங்கிறதுக்காண்டி இதை நம்ம செஞ்சோம். இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா MDF wood தான். அதே மாதிரி லோ ஃப்ரீக்குவன்சி உள்ளறையே அதிகமாக டெவலப் பண்ணி லேட்டாகி வந்து உங்களுக்கு பாக்ஸு அந்த ஏர் ஃப்ளோ ஆகிற இடம் வந்து லேட்டாகி கிடைக்கும் போது பாக்ஸு பேஸ் டெப்த்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சப்வூஃபரும் இருக்கணும். அதை முடிவு பண்ணி தான் நம்ம இந்த பாக்ஸ் வந்து செஞ்சோம். மற்ற பாக்ஸு செஞ்சு எடுத்துக்கிட்ட டயத்தை விட இந்த பாக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அப்புறம் இது இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம், இந்த வீடியோவை இந்த சப்வூஃபர் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம், இதே மாதிரியே சப்வூஃபர் பாக்ஸு சப்வூஃபரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட்டு. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சப்வூஃபர் பாக்ஸு அது வந்து இதை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் லுக்கு மற்றதெல்லாம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதேமாரி சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அதை நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்தது அந்த பாக்ஸோட இன்டீரியர் டிசைனு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று, இந்த சப்வூஃபர் பாக்ஸ் செஞ்சுருக்கிறது இந்த சப்வூஃபருக்கு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதில் மேக்ஸிமமாகவும் இல்லாமல் மினிமமாகவும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு 70% வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோம். அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இந்த பாக்ஸோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு மெர்ஜி பண்ணுறேன். நீங்கள் அந்த சப்வூஃபர் அது ரெண்டுத்தோட பாக்ஸையும் கேட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டை கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்த ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நம்ம அதை போடலை. அந்த ஆம்ப்புமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் செஞ்சு போட்டு தான் இந்த சப் ஆம்ப்புக்கு நம்ம ரெடி பண்ணோம். அவங்க கம்பெனி ஆம்ப்பு அப்படின்னு போகும்பொழுது 10 டிரான்சிஸ்டர் அளவுக்குலாம் ரெடி பண்ண முடியாது, அதுக்குன்னு தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஏவி ரிசீவருக்கு செஞ்சு கொடுத்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பயனேறு, ஆனால் இந்த சப்வூஃபர் சேம் மாடல் வந்து அப்போதைக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாடல் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தனியாகவும் 2 சப்பாம்ப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம்.
இப்போ பாக்ஸில் உங்களுக்கு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றதையும், சப்வூஃபர் என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் பாக்ஸோட இன்டீரியரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்வூஃபர் காட்டும் போது சொல்கிறேன், ரெண்டு ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த லோ ஃப்ரீக்குவன்சி அதை எடுத்து கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வச்சுருக்கோம். இது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த எல்போர்ட்டோட பாக்ஸில் இந்த இடத்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். இந்த இடத்துகிட்டே பலகையை வச்சு இதுலேருந்து இப்படியே உங்களுக்கு யார் போகிற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு திருப்பி அதில் ஒரு எல் இருக்கும், இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகும். இதை அந்த பலகையிலேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம அந்த பலகையை வச்சு இந்த கேப் வழியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். இது மாதிரி நம்ம அந்த ஏர் ஃப்ளோவை டெலிவரி ஆகிறத டிலே பண்ணும் பொழுது பேஸோட டெப்த்து நல்லா கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற உள்ளன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு லேயர் டபுள் லேயர் போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாரே பேஸு வந்து பஞ்சு உழுவும் பொழுது நல்லா ஹார்ட் பீட்டில் உழுவுற மாதிரி உழுவும் பேஸு. உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி எவ்வளோ பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு ஈக்குவல் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப நாளாச்சு இந்த சப்வூஃபர் பாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஊஃபர் லோட் பண்ணி அதோடய பேஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணது இந்த கடைசியாக இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபைனல் பண்ணது தான் இது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் அவங்க படம் பார்க்கும்பொழுது யூஸ் பண்ணுற சப்வூஃபரு சப்வூஃபர் பாக்ஸு. நீங்கள் படம் பார்க்கும்போது வர 4 ஓம்ஸில் உள்ள பேஸுக்கும் 8 ஓம்ஸில் வர பேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு இதில் வர பேஸுங்கிறது காதை குத்தாது. வர பேஸ் வந்து ஓரளவுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே பேஸை குறைக்கணும் வந்து டென்ஷன் ஆகிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது அந்த ஓம்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால பேஸ் வந்து நல்ல டெப்த் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்காது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுல. ஸ்பாஞ்சு உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுறீங்க, இதனால் பேஸ் எதுவும் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நார்மலாக ஒரே பாக்ஸ் அதாவது ஸ்பாஞ்சு இல்லாமல் யூஸ் பண்ணும்பொழுதும் சரி ஸ்பாஞ்சோட யூஸ் பண்ணும்பொழுதும் சரி நல்ல பேஸ் ரிசல்ட்டு வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக தெரியும். அதாவது டெப்த் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பஞ்சு நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு பலகையில் அடித்து வர பேஸுக்கும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு வர பேஸுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு டீப் பேஸ் கிடைக்கும். லோ ஃப்ரீக்குவன்சியை இதிலே டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அது இதுதான் காரணம், லோ ஃப்ரீக்குவன்சியை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு ஸ்பாஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, இதோடய ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஏர்போர்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டு கடைசி வரைக்கும் போகும். இந்த ஏர் ஃப்ளோ ஆகி மேலேருந்து ஃப்ளோ ஆகி வர்றதுக்கிட்ட உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பலகைக்குள்ளார போய் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வரும். லாஸ்ட்டாக இந்த ஏர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியிலேருந்து தான் உங்களுக்கு இதை கொடுத்துருவோம். நார்மலாக இது நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மற்ற பாக்ஸ்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சில் பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறது அதை கால்குலேட் பண்ணி போர்ட்டை வந்து நம்ம சின்னதாக தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தோம். உங்களுக்கு இந்த இதிலே தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச் பைப் வந்துச்சு இதை யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் கிடைக்கிற பேஸ் எப்படி இருக்குது ஃபுல்லாக இப்போ அதுக்கப்புறமேட்டு லென்த்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த பைப் வந்து அசம்பிள் பண்ணியிருப்போம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பில் பேஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணது தெரியும். இந்த சைடுன்னு உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 இன்ச்சு இருக்கும் பாக்ஸு.
ஃப்ரண்ட்டில் இந்த இடம் ஒரு 1 இன்ச்சு போயிடும், பேக் சைட்லேருந்து உள்ளார 1 இன்ச்சு போயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைப்பை வச்சுருப்போம். இந்த மூணு பைப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே இருக்கும். இந்த போர்ட் லென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். சப்வூஃபர் பாக்ஸில் நம்ம எல்லாத்தையும் இந்த பாக்ஸை மட்டும் அப்படியே ஃபுல்லாகவே ஆர்என்டி பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாளாக இந்த பாக்ஸை வந்து இதில் வீடியோவில் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது கார்பெட்டு தான், கார்பெட்டு மேலே சைனிங்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி ஒரு சைனிங்காக வரத்துக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு தூசு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கார்பெட்டுங்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து டஸ்ட்டு லாக் ஆகாத மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த சப்வூஃபர் பற்றி பார்ப்போம். சப்வூஃபர் பற்றி பார்க்கும்போது ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழில் யூடியூபர்ஸில் நம்ம வந்து நம்ம தான் இதில் இந்த சப்வூஃபரை ஃபஸ்ட்டு போடுறோம். அதுவும் இந்த மாடல் சப்வூஃபரை பர்டிகுலராக நான் நம்ம ஃபஸ்ட்டு தான் போடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஹிந்திலலாம் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்குல கூட இருந்துச்சு, பட் இதில் இல்லை, தமிழில் இல்லை. ஸோ அந்த சப்வூஃபரை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணி இந்த சப்வூஃபரை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பயனியர் சாம்பியன் சீரீஸ் சப்வூஃபரு. இதோட மாடல் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா பயனியர் TS3003 அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சென்டரில் இருக்கிறது பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்கும், இது வந்து டூயல் லேயர். இந்த சைடு ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் இருக்க மாதிரியே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேமும் இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் டூயல் லேயரு. இந்த இருக்கிற ஸ்பைடரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சரியான ஹெவியாக இருக்கும், நீங்கள் அழுத்துறதே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அழுத்த முடியுது. வேறு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரெஷர் லெவல் அப்படின்னா அதாவது டெசிமல் லெவல் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 98 dB வரைக்கும் போகும். இதோட ஆர்எம்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ஆர்எம்எஸ் வரும். அதே மாதிரி பீக் வாட்ச்னு எடுத்திங்கன்னா 2000 ஆர்எம்எஸ் வரும். இதோட பேக் சைடில் இதோட காயிலு மேக்னெட்டு அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபரோட பேக் சைடு. இது வந்து டூயல் வாய்ஸ் காயில் சப்வூஃபர், இது ஒரு காயில் இது ஒரு காயில், இது 4 ஓம்ஸ் இது ஒரு 4 ஓம்ஸு. இதை பேரலல் சீரியஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தது பேரலல் சீரியஸ் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருந்தோம். 8 ஓம்ஸ் லோடில் யூஸ் பண்ணியிருந்தோம். இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் 600 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 2000 வாட்ஸ் பீக் பவரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நைஸாக இருக்கிற டஸ்ட்லாம் வந்து உள்ளார போகக்கூடாதுன்னு இதை கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மேக்னெட்டு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரும். இந்த இதோட டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு வரும். அவ்வளோ பெரிய மேக்னெட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கோனு ஸ்பைடர்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கையினால் இந்த சப்வூஃபர் இப்படி தூக்கி பிடிக்க முடியாது. பாருங்கள் இதோட உள்ளக்குள்ளே மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோட்டடு கிளாத்து மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட மேக்னெட்டும் 7 இன்ச்சு. இதோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதாவது இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் 8 இன்ச்சு வருது. நல்ல ஹைட்டான சப்வூஃபர். இதில் வந்து ஹீட்டு வெளியேறதுக்காண்டி அந்த காயிலோட ஹீட்டு வெளியேறதுக்காண்டி அதை எவ்வளோ அக்யூரேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதோடய ஸ்பைடர் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த சப்வூஃபருக்கு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பண்ணது ஒரு மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூயல் வாய்ஸ் காயில் சப்வூஃபருக்குன்னே தனியாக ஒரு ஆம்ப்ளிஃபையரு பிடிஎல் மூலம் பேரலல் மூலம் சுவிச்சிங் வச்சு பண்ணியிருந்தோம். அதில் யூஸ் பண்ணியிருந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IRF 250 4 போட்டிருந்தது ஒரு காயிலுக்கும், இன்னொரு காயிலுக்கு IRF 250 போட்டிருந்தது. இப்போ இருக்கிற பயனியரில் ஒரு டூயல் வாய்ஸ் காயில் சப்வூஃபர்
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுருந்தோம். பட் இதுக்கு அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயிலுக்கே நம்ம 6 கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதோட ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 சாரி 600, ஸோ 300 300 பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஒரு 6 டிரான்சிஸ்டர் மோனோ, இதில் ஒரு 6 டிரான்சிஸ்டர் மோனோவும் கூட நீங்கள் ரன் பண்ணி பார்க்குற அளவுக்கு இதில் பவர் இருக்குது. அது மாதிரி நம்ம பண்ணலான்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பட் ஆனால் அவங்க பட்ஜெட் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் எதுவும் அது அப்டேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு இது வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுத்ததில் 12 இன்ச்சு சப் ஊஃபரில் கம்பெனி பிராண்டில் பவர்ஃபுல்லானது தான் இது தான். இதுக்கு மேலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் இன்னொரு மாடல் கூட வந்திருக்குது. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இவங்களே இன்னொரு சப் ஊஃபர் வந்திருக்கு, 2400 வாட்ஸ் போட்டிருக்கு, அது பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த சப் ஊஃபர் மேலே ரொம்ப பிரியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் ஊஃபர் வாங்கி போட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து இந்த சப் ஊஃபரை பார்த்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னெலாம் கேட்டிருந்தாங்க. சாதாரணமாக ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும் இந்த சப் ஊஃபர். வெயிட் வந்து 7.5 கிலோவோ 8 கிலோவோ வரும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தது இது கரெக்டாக எவ்வளோன்னு தெரில. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த சப் ஊஃபரோட ப்ரைஸ் கேட்டு யாரும் கால் பண்ண வேண்டாம், கமெண்ட்லேயும் சொல்ல வேணாம். நம்ம வந்து கண்டிப்பாக அதோடய ப்ரைஸ் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா இது அப்போயே வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் வேணால் உங்கள் சைடில் விசாரித்து பார்த்துக்கங்க இருக்குதான்ட்டு பயனியர் மாடல் சொல்லிட்டேன் நான். இது மாதிரி உங்களுக்கு சப் ஊஃபர் பாக்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸு, இல்லை சப் ஊஃபரோட சேர்த்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்ந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், பைப்பாயின் ஒன்று ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, உங்களோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்மள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு வரும்பொழுது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட தொடர்ந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படி, ரெண்டாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாவதாக வாங்குகிற பொருளை ஃபஸ்ட்டு யாராவது ஃபஸ்ட்டு நம்மளோட கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்து வாங்குறும்போது அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டோட கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் அடுத்தடுத்து சின்ன பொருள் வாங்கினீங்கன்னா கூட மற்றவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து யாருக்கும் உங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.